शरदिन्दु सुंदर रुचि चेतसि सामे गिरां देवी अपहृत्य तावस्संततम् संततम् अर्थान अखिलान् प्रकाशयतु। देव विषयक रति முடிச்சோம். தேவ விஷயக ரதியில முகுந்தமாலா ஸ்தோத்திரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ முனி விஷயக ரதிஹி யதா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பூரஸ்மின் வித்தோ படித்தம் யத் தேவாதி விஷயாக ரதி பாவகா பவதி அத்த ஆதிபதேன முனி விஷயக்கா ரதி ராஜ விஷயக்கா ரதி குரு விஷயக்கா ரதி பித்ரு விஷயக்கா ரதி மித்ர விஷயக்கா ரதி ஸ்வகர்த்தவ்யாக ஸ்வீகர்த்தவ்யா சாரி தத்ராதௌ முனி விஷய விஷயகரதே பாவத்வம் கதம் இத்தியஸ்ய உதாகரணம் பிரஸ்தூதி தர்ப்பணகாரக. இந்த ஸ்லோகம் வந்து இது வந்து என்னன்னா மகாகவி மாகன் இதுல சிசுபால முதல் சர்க்கத்துல வரக்கூடிய ஸ்லோகம். நாரத ஆகமனானந்தரம் தம் பிரதி ஸ்ரீ கிருஷ்ணஸ்ய உக்திஹி. நாரதர் வரர், வந்த உடனே அவரை பார்த்த உடனே வந்து ஸ்ரீகிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதுதான் இது கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு. முனி விஷயக ரதி, அதாவது ஒரு முனிவருக்கு வந்து பார்த்த மாத்திரத்துல கண்ணன் வந்து எப்படி சேவை பண்றான் அப்படிங்கறத இதுல சொல்றார். விலோகனேனைவ தமாமுனா முனே கிருத கிருதார்த்தோஸ்மி நிபர்ஹிதாம் ஹசா ததாபி சுஷ்ரூர் அகம் கரீயசீஹி கிரோதவா ஸ்ரேயசி கேன திருப்தியதே. பார்த்த மாத்திரத்துல எல்லாருடைய பாவத்தையும் போக்கக்கூடிய ஒரு தர்சனம் உங்களோட தர்சனம் இல்ல. அதனால கிருதார்த்தா அஸ்மிங்கிறார் கண்ணன். எப்படி சொல்றாருன்னா, ஹே முனே முனிவரே, தவ தவ நிபர்ஹித அம்ஹசா அமுனா விலோகனேனைவ கிருதார்த்தா அஸ்மி அப்படிங்கிறார். அதாவது உங்களை பார்த்த மாத்திரத்துல உங்களால் அப்படிங்கிறார். அமுனா தவ அமுனா விலோகனேன, உங்களுடைய இந்த தரிசனத்தினால் விலோகனேன அப்படின்னா எந்த மாதிரி எப்பேற்பட்ட விலோகனம் தரிசனம் அது அப்படின்னா நிபரிஹித அம்ஹசா, நிபரிஹித போக்கடிக்கப்பட்ட அம்ஹஹா பாபம், யாருடைய தரிசனத்தினால் எல்லா பாபங்களும் நீக்கப்பட்டவைகளாக இருக்கோ அப்பேற்பட்ட தங்களுடைய தரிசனத்தினால் கிருதார்த்தா கிருதா அஸ்மி, கிருதார்த்தா நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சவனாக சபலமாக நான் என்ன நினைக்கிறேன், கிருதார்த்தனாக நினைக்கிறேன். ஏன்னா போக வேண்டிய பாபங்கள் எல்லாம் உங்களை பார்த்த மாத்திரத்துல போயிடுது. ஆனாலும் ததாபி, அப்ப இனிமே எதுவுமே பண்ண வேண்டாமோ இல்லையோ, பாபம் போயிடுதுனா அதான் வந்தார். உங்களை பார்த்த உடனே எனக்கு பாபம் போயிடுதுன்னு அடுத்த காரியத்தை பார்க்க போலியா. ததாபி அகம் சுஷ்ரூஷு சுஷ்ரூஷு, நீங்க இங்க வந்ததனுடைய காரணம் என்னங்கிற ஒரு ஒரு மகத்தான வார்த்தைகளை கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். ஸ்ரோதும் இச்சா சுஷ்ரூஷா, நம்ம சுஷ்ரூஷ பண்றதுங்கிறோமோ இல்லையோ, அது இல்ல ஸ்ரோதும் கேட்பதற்கு ஆசைப்படுகின்றதுன்னு இந்த இடத்துல அர்த்தம். அகம் நான் கரீயசீஹி கிரஹா சுஷ்ரூஷு, உங்களுடைய மகத்தான வார்த்தைகளை கேட்பதற்கு ஆசைப்படுகின்றேன். மேலும் கேன அதவா கேன ஸ்ரேயசி கேன திருப்தியதே, இந்த மாதிரி ஒரு ஸ்ரேயஸ் விஷயத்துல இருக்கிறச்சே யாருக்குதான் திருப்தி அடையுமா? பார்த்த மாத்திரத்துல போறோம்னு திருப்தி அடைஞ்சிட்டு போகிறதுக்கு யாருக்குமே விரும்ப மாட்டா. இன்னும் கேட்டா இன்னும் ஜாஸ்தி தானே புண்ணிய பலன் அப்படின்னு ஸ்ரேயஸ் வருது வருதுன்னு தெரிஞ்சா யாருக்குதான் ஸ்ரேயஸான விஷயத்துல வந்து திருப்திங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்ற. இது வந்து முனிவர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரதி. நாரதர் தான் வந்து இங்க முனிவிஷயமா இருக்கார். ஆனா அந்த இடத்துல அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரதியை காமிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன். சரியா? அது ஒரு பிரீத்தி விசேஷம் அவ்வளவுதான். இதுல வந்து அதோட எல்லா இது ஆமா இது அன்மையார்த்தம் அது ஃபுல்லா அன்மையார்த்தம் தான் இருக்கு. அதனால கடைசியில என்ன மாத்திரம் படிச்சு விடுறேன். அத்ர கிருஷ்ணஸ்ய நாரத முனி விஷயினி ரதிஹி பிரதீயதே, நாரதரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரதி ஆசைங்கிறது தெரியறது. தேன பாவகாவியம் இதம் இது போத்தியம், அதனால இந்த இடத்துல பாவகாவியம் ரசாத்மகம் காவியம் இல்ல பாவாத்மகம் காவியம். ஆனாலும் பாவமும் வந்து ஈக்குவல் டு ரசம். தேவாதி விஷயா ரதிஹி பாவஹா பவதி அத்த பூர்வம் அஸ்மாபிஹி தேவ விஷயாரதி அத்த முனி விஷயாரதி திருஷ்டா பிராய ஜனானாம் பிராப்தேபி மங்களே மங்களாந்தரஸ்யாபி அபிலாஷா உதேதி. பொதுவாக வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு நிமிஷம்
இந்த இடத்துல கடைசி லைன் வந்து பிராயஹா ஜனானாம் பிராப்தேபி மங்களே மங்களாந்தரஸ்யாபி அபிலாஷா உதேதி. பொதுவாக வந்து ஒரு மங்களம் கிடைச்சுடுத்துனா இன்னொரு மங்களம் எதிர்பார்த்தோம்னா அதையும் வேண்டாம் நான் யாராவது சொல்ல போறா அடைவதான் அடைவா, அதுல ஒரு ஆசை இருக்கத்தான் இருக்கும். அடுத்தது ராஜபிஷேக ரதி. சொல்லுங்க. இல்ல இல்ல அவர் வந்து உங்க பாத்திரத்திலேயே எனக்கு ஓகே, எனக்கு எல்லா மங்களமும் கிடைச்சாச்சு, இருந்தாலும் உங்களோட வார்த்தையை கேட்கறதுக்கு இன்னொரு மங்களம் இன்னும் கொஞ்சம் அதை விருத்தி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற கரெக்ட். அடுத்தது ராஜவிஷயக ரதிஹி. ராஜவிஷயக ரதேஹே கதம் பாவத்வம் பவதி இதி உதாரணம் தர்ப்பணக்காரஹா வக்தி விஸ்வநாத. த்வத்வாஜி ராஜி நிர்தூத தூலி பட்டல பங்கிலாம் ந தத்தே சிரசா கங்காம் பூரி பாரபியா ஹரஹ கஞ்சித் ராஜானம் பிரதி கசியசித் உக்திஹி இயம். ஏதோ ஒரு ராஜாவை பார்த்து இந்த ஒரு வார்த்தைய சொல்றாரு. இப்ப இந்த சீன் என்னன்னு சொல்லிடுறேன். ராஜா வந்து ராஜாவை பார்த்து ஒரு கவி சொல்றது என்னன்னா, உன்னுடைய நீ வந்து ஒரு அஸ்வ சமூகத்தை எடுத்துட்டு நீ வந்து இதுக்கு போகிற, உனக்கு பெரிய அஸ்வ சமூகம் இருக்கு, ஒரு குதிரைகளுடைய ஒரு பட்டாளமே இருக்கு. வாஜி ராஜி வாஜி வாஜின குதிரை, குதிரையினுடைய ராஜி கூட்டம், உன்னுடைய குதிரைகளின் கூட்டம் இருக்கு, அது போகச்சே நிர்தூத அது கலப்புறது. என்னத்தை கலப்புறது? தூசி தூளி. அந்த தூளி பட்டலம் இருக்கு, அதனால இப்ப கங்கை என்ன எடுத்து அப்படியே ஷேரா எடுத்து சரியா. இது வந்து இதுல வருது, நல்ல நல்ல இதுல வருது, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல வருது. பட் இது வேற, இது நைஷதமயி ராஜி நிர்தூத தூளி பட்டல பங்கிலாம் உன்னுடைய குதிரையினுடைய கூட்டத்தினால கிளப்பப்பட்ட தூசி கூட்டங்களினால் அழுக்காக்கப்பட்ட கங்காம் கங்கையை ஹரஹ சிவன் தலையில தாங்கலையா, ஏன் சிரசா நத்தே அவர் தலையில தாங்க மாட்டேங்கிறாராம், என பூமி பாரபியா ஏராளமான பாரம் வந்துட போறதேங்கிறதுனால அவர் வந்து தலையில அந்த கங்கையை தாங்கலையா. ஒரு கவி வந்து இது பண்றா, உத்ரேக்ஷம் பண்றா. சோ உன்னுடைய ஏராளமான அஸ்வங்கள் இருக்கு உங்ககிட்ட, அதுல இருந்து கலப்பப்பட்ட தூசி போய் அது ஷேர் ஆயிடுத்துன்னா தண்ணியை விட அந்த ஷேருங்கிறது இன்னும் ஜாஸ்தி வெயிட்டா இருக்கும், அதனால இந்த கங்கையை நம்ம தூக்கணுமான்னு பயத்துல அவர் கங்கையா சிரசா சிரசா அவர் தலையினால அவர் வந்து தரிக்கல. சோ அத்திர கசியச்சித்து ஸ்துதி பாட்டகசிய, ஒரு ஸ்துதி பாட்டகன் ராஜாவை போற்றாராம், நிகிலன் ரிபேபியா பிரஸ்துத ராஜ்யா உத்கர்ஷ கீர்த்தன ரூபா, எல்லா அரசர்களை காட்டிலும் பிரஸ்துத ராஜ்யா இங்க இருக்கக்கூடிய ராஜா, அதாவது அவன் போற்றக்கூடிய இந்த ராஜாவினுடைய உத்கர்ஷ கீர்த்தன ரூபா உயர்ந்த தனத்தை கூறுகிறான், அதனால அவனுக்கு வந்து இது ராஜவிஷயக்க ஒரு ரதிங்கிற ஒரு பாவம். இதே அடுத்தது வந்து குரு விஷயக ரதி. ரதி இதுக்கு வந்து ஐ திங்க் அவர் வியாக்கியானத்துல இருந்துதான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கார். அஸ்மத் கோத்திர மகத்தர மகத்தரஹா கிரது புஜாம் அத்ய அயம் ஆத்யோஹோ அபி யஜ்வானோ வயம் அத்யதே பகவதி பூரத்ய ராஜன்வதி அத்ய ஸ்வம் பகுமன்யதே சகச்சரைஹி அஸ்மாபிராகண்டலஹ அருந்ததி பதிரபி ஸ்வேன அனுக்ரண்ணாதி நஹ. தசரதர் வசிஷ்டரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இது. வசிஷ்டர் வந்து இந்த வசிஷ்டருங்கிற குரு விஷயகமான ஒரு ரதி ரூபமான பாவம் இங்க சொல்றது. அஸ்மத் கோத்திர மகத்தரா, எங்களுடைய கோத்திரத்தினுடைய ஒரு வசத்தியான ஒரு பர்சன் இங்க இருக்கார். கிரது புஜாம் அத்ய அயம் ஆத்யோஹோ அபி பித்ரோஹோ, இது எப்படி அண்மை மாறுதுன்னா நான் இதுக்கு மேலோட்டமா ஒரு அர்த்தம் சொல்லிடுறேன். என்னன்னா அஸ்மத் கோத்ர மகத்தரஹா அயம் அருந்ததி பதிஹி, அதுதான் அதனுடைய அன்பயம் அங்க. இந்த ஏதாவது இதுவரையில் இந்த அந்த அருந்ததியினுடைய பதியான வசிஷ்டர் சுவேன தானாகவே வந்து நகா அனுக்ரண்ணாதி எங்களுக்கு வந்து ஒரு அனுக்கிரகத்தை செய்கிறார். எந்த ஒரு வசிஷ்டரானவர் எங்களுடைய குல மகத்தரகா எங்களுடைய கோத்திரத்துல வந்து ரொம்ப ஒரு வசத்தியான ஒரு பொசிஷன்ல இருக்காரோ இவர், மேலும் கிரதுபுஜாம் ஆத்யோகோ அபி யஜ்வானஹா
தேவர்களினுடைய ஒரு முதன்மையில இருக்கிறவாளுக்கு கூட இவர் தான் யாகம் பண்ணி வைக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு வசத்தியானவர் பூஹு அத்ய ராஜன்வதி வயம் அத்ய நாங்க இன்னைக்கு வந்து ராஜன்வதின்னு இந்த பூஹு இருக்கு, அதாவது பூமிக்கு வந்து ராஜாவுடையவனாக இருக்கு இந்த பூமி அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றான்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யார் உங்களுடைய அருள்னாலதான். இது அத்ய பகவதி பூஹு அத்ய ராஜன்வதி வயம் அத்திய யஜ்வானகா, நாங்க வந்து இங்க யாகத்தை பண்றவர்களாக இருக்கோம், நீங்க வந்து எங்களுடைய கோத்திர மகத்தரக நீங்க இருக்கே, அதுக்கப்புறம் கிரது பூஜம் தேவர்கள் வந்து இந்த இது எடுத்துக்க போறா, நாங்க வந்து இங்க யஜ்வாவா இருக்கேன். நாங்கிறது தசரதர் தன்னை சொல்லிக்கிறார், நான் வந்து இங்க யஜ்வா அதாவது யாகத்தை செய்யக்கூடியவனாக இருக்கேன். அப்புறம் பூஹு ராஜன்பதி அத்யஸ்வம் பகுமன்யதே சகச்சரைஹி அஸ்மாபிஹி ஆகண்டலஹ, தேவர்கள் ஆகண்டலஹ இந்திரன் வந்து எங்களால அவன் வந்து பகுமன்யதே தன்னைத்தானே, ஆஹா எனக்கு தசரதன் போல ஒரு ஹெல்பர் இருக்கானே, எனக்கு ரொம்ப ஒரு பக்கபலம் மாதிரி தசரதன் இருக்கானேன்னு அவன் இந்திரன் நினைக்கிறான்னா, இது எல்லாம் உங்களுடைய அனுகிரகத்தினாலதான் அப்படின்னு சொல்லி. இது புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு முன்னாடியா புத்திரகாமேஷ்டி யாகமா இருக்கலாம், இங்க வந்து இது சொல்லல அந்த இந்திரனுக்கு எல்லாம் ஆகுதி எல்லாம் சொல்றாரு, அதனால ஒரு வேலை இருக்கலாம், நமக்கு கான்டெக்ஸ்ட் இங்க இல்ல. அதே வந்து பித்ரோஹோ அபி குருத்வாது தத்விஷயா ரதிஹி, குரு விஷயக்கரதி இங்க வசிஷ்டரை குறிச்சு தசரதர் சொன்னதை சொன்னார், அப்பா மக்களும் அந்த மாதிரிதான் அப்படிங்கறதுனால அடுத்தது உத்தரராமச்சந்திரருக்கு இந்த ஸ்லோகம் எடுக்கிறார். ஜீவத்சு தாத்தபாதேஷு நவேதார பரிகிரகே மாத்ருபிஷ் சிந்தியமானாம் தேஹினோ திவசா கதா, அதாவது ஜீவத்சு தாத்தபாதேஷு அப்பாவும் அப்பா உஷரோட இருக்கிறச்சு, நவேதார பரிகிரகே நாங்க புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம், சிந்தியமானாம் எங்களுக்கு யோசிச்சுருந்தாலும் அப்பானாலையும் அம்மாவனாலையும் தான் அந்த அப்பா அம்மாக்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரதி ஒரு ஆசை இந்த ஸ்லோகத்துல தெரியுது. அடுத்தது பித்ரு விஷய ராமஸ்ய பித்ரு மாதா பித்ரு விஷயக விஷயானு ராகத்வ ராகத்வம் கரதி ரூபோ பாவக. அடுத்தது மித்ர விஷய மித்ர விஷய மித்ர விஷய ரதி எப்படின்னா, அத்திய ராஜ்யம் மயா பிராப்தம் அத்தியவாலி ஹதோமயா ஹரிணா மத்திய பூஜ்யோஸ்மி யத் பவான் மித்ரதாம் கதஹ. வக்துஹு சுக்ரீவஸ்ய, சுக்ரீவன் வந்து ராமன் விஷயகமான மித்ரன், ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் சக்கியம் இருக்கு அந்த இடத்துல, அந்த ராமன் விஷயகமான நண்பன் விஷயகமாக இருக்கக்கூடிய ஒரு ரதியை இங்க சொல்றார். என்ன அத்தியம ராஜ்யம் மயா பிராப்தம், என்னால இன்னைக்கு ராஜ்யமானது அடையப்பட்டது, அத்திய வாலி ஹதகா மயா நான் வாலிய கொன்னை, ஹரிணாம் அத்திய பூஜ்யா அஸ்மி ஹரிணாம்னு குரங்குகளுக்கு நடுவுல நான் இன்னைக்கு பூஜிக்கத்தக்கவனாக இருக்கேன், இது எல்லாம் என்ன எது பவான் உங்களுடைய நட்பு அடைஞ்சதுனாலதான் இது எல்லாமே எனக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற. அடுத்தது ஆதிபதேன சில பேர் வந்து புத்திராதி விஷயக்க ரத்திய சேர்த்துக்கிறா, ஆனா விஸ்வநாதரை பொறுத்தவரையில் புத்திராதி விஷயக்க ரத்திய வந்து வாத்சல்ய ரசம்னு தனியா அவர் பிரிச்சு காமிச்சுட்டதுனால இந்த இடத்துல தேவ விஷயக்க குரு நிருப முனி குரு இவ்வளவுதான் இங்க இருக்கே தவிர மத்தது புத்திர விஷயத்தை இங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. இல்ல கடைசி வந்து என்னன்னா உத்புத்த மாத்திர ஸ்தாயி பாவகான்னு ஒரு ஒரு இது சொல்லியிருக்காரு, அதாவது முன்னாடி அவர் சொன்னப்போ தேவாதி விஷய கரதிஹி அதுக்கப்புறம் உத்புத்த மாத்திர ஸ்தாயி பாவகான் இருக்கு, வெறும் ஸ்தாயி பாவம் மாத்திரம் இருக்கு, அது அப்படியே பரிமளிச்சு இன்னும் சுங்கார ரசமா ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல, அதோட அப்படியே டப்புன்னு முடிஞ்சுடுறது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார் குமாரசம்பவர், ஹரஸ்து கிஞ்சித் பரிவிருத்த தைரியா சந்திரோதயாரம்பைவாம்புராசிஹி உமாமுகே பிம்ப பலாதரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானி,
சோ இந்த அதாவது உத்புத்த மாத்திர ஸ்தாயி பாவத்துக்கு வந்து இத முன்னாடியில இருந்து எடுக்கிறார் சஞ்சாரிணஹா பிரதானானி தேவாதி விஷய ரதிஹி உத்புத்த மாத்திரஹா ஸ்தாயி ச பாவஹா இத்தி அபிதீயத்தேன்னு முன்னாடி சொன்னதுல இருந்து அதை சும்மா காமிக்கிறார் சஞ்சாரி பாவங்கள் எங்க பிரதானமா இருக்கோ அதுக்கு ஏவம்பாதி விதேவர்ஷோ அப்படிங்கிற அந்த லஜ்ஜாங்கிறத எக்ஸாம்பிளா சொன்னார் தேவாதி விஷய ரதிஹி தான் இப்ப எல்லாம் பார்த்தோம் நம்ம தேவம் குரு பித்ரு எல்லாம் மித்ரம் இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த உத்புத்த மாத்திரஹா ஸ்தாயின்னுட்டு ரெண்டாவது லைன்ல இருக்கு அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் இப்ப இந்த ஹரஸ்து கிஞ்சித் குமார சம்பவத்துல மூணாவது சங்கரத்துல இருக்கக்கூடிய பத்தியம் இது ஆனா வசந்த ரிது ஆரம்பிச்ச உடனே காமதேவன் வந்து தன்னுடைய தனுசை எடுத்துட்டு வரான் எடுத்துன வந்து அப்படியே சிவனை பார்த்த மாத்திரத்துல தனுசுல வந்து நான் கயிற்று ஏற்ற போறான் அந்த ஏற்றின மாத்திரத்துல அப்போ வந்து பார்வதி அங்க வந்து நிக்கிறா நின்ன உடனே அவருக்கு ஒரு க்ஷணம் சிவனுக்கு வந்து தன்னுடைய தைரியத்தினுடைய விசலனம் ஏற்படுறது அவருடைய தைரியம் கொஞ்சம் இதுல இருந்து அந்த ஒரு பாயிண்ட வந்து இங்க காளிதாசன் வர்ணிக்கிறார் ஹரஹ சந்திரோதயாரம்ப சந்திரோதயாரம்பே சந்திரனுடைய உதயம் ஆரம்பிக்கும் பொழுது அம்புராசிஹி அப்படியே அந்த கடல் வந்து சாதாரணமா இருந்துட்டு இருக்கிற காமா இருக்கிற அந்த கடல் திடீர்னு ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் மகாகவி காளிதாச இல்ல சாரி சந்திரோதயாரம்பே அம்புராசிஹி இவ கிஞ்சித் பரிவிருத்த தைரியா ஒரு க்ஷணம் சிவனுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது அதனால சிவன் என்ன பண்ணார்னா ஹரஸ்து அப்படின்னு போடுறாரு அந்த ஹரஸ்துங்கிறச்சு ஹரனோ என்றால் எப்பேற்பட்ட சிவன்னா யோகிகளுக்கெல்லாம் யோகியா இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட சிவன் ஒரு க்ஷணம் அவருடைய தைரியத்துல ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது எப்படி சந்திரனுடைய உதயம் ஆரம்பிக்கிறச்சு ஒரு சமுத்திரத்துல ஒரு கொந்தளிப்பு ஏற்படுமோ அந்த மாதிரி அப்போ இந்த சிவன் என்ன பண்ணார்னா பிம்ப பல அதர ஓஷ்டே எத்தனை அட்ஜெக்டிவ் அங்க அதரம் ஓஷ்டம் உதடு மேல் உதடு கீழ் உதடு அது ரெண்டுமே ஒரு கொவ்வை பழம் போல் இருக்கக்கூடிய உதடுகள் அந்த உதடை கொண்ட உமா முகே விரும்பினா அவளுடைய முகத்தை பார்க்கலையாம் அவளுடைய உதட பாக்குறார் விலோச்சனானி வியாபாரயாமாச மூன்றாவது கண்ணையும் திறந்துட்டார் அதனாலதான் விலோச்சனானின்னு பகுவச்சனத்துல போட்டார் ரெண்டு கண்ணு இல்லைங்க மூணு கண்ணையும் வியாபாரயாமாச அப்படி ஒரு க்ஷணம் அம்பாளுடைய முகத்துல அவருடைய கண்ணு பட்டுது ஆனா அடுத்த ஸ்லோகம் என்னன்னா குரோதம் பிரபா சம்ஹர சம்ஹரே தீம்ப அப்படியே பஸ்மாவசேஷம் மதனஞ்சகாரன்னு ஆமா கண்ணு தந்தாலே போச்சு தானே அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லையா அவளை பார்த்துட்டும் அதே கண்ணோட இப்படி திரும்பி இவரை பார்த்தோன்னு இவர் கோவிந்தா ஆமா அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா வர்ணிச்சிருப்பாரு காளிதாசன் அந்த ரொம்ப ஆனா பார்த்தேன்னா ஸ்ருங்கார ரசத்தினுடைய ஒரு பரிமளிப்பு இல்ல பிரகிருதம் நமக்கு என்ன இல்ல உத்புத்த மாத்திர ஸ்தாயி பாவம் தான் வேணும் ரதி மாத்திரம் தெரியறது அந்த இடத்துல ஆனா அத வந்து வளர்ந்து ஸ்ருங்காரம் அளவுக்கு வரல ஏன்னா அடுத்த க்ஷணம் அங்க குரோதம் பிரபோ சம்மர சம்மரன்னு வந்து வந்தாச்சு உங்களுக்கு சோ இல்ல பார்த்தேன்னா அஸ்மின் பத்யே பார்வதி விஷயா பகவதா சிவசிய ரதிஹி உத்புத்த மாத்திரா தாத்ருக்கு திருஷ்டிபாத ரூப அனுபவே அனுபாவேன வியாபாரயாமாசன்னு சொல்லி அவர் வெறும்னு பாக்கிறாருங்கிறது அனுபவம் இங்க அபிவியக்தோ அபி உத்தீபன சஞ்சாரி பாவயோகோ அபாவாது உத்தீபன விபாவம் இல்ல வியபிச்சாரி பாவங்கள் எதையுமே வர்ணிக்கல இங்க நமக்கு புரியவும் இல்லை அதனால பிராதமிகத்வாது பாவரூபா ஏவ ந ரசஹா இது எத்து கேச்சது அத்த அதரோஷ்டயோகோ பிம்ப பல சாமிய ரூப உத்தீபன விபாவேன இங்க வந்து சில பேர் எப்படி இதை வர்ணிக்கிறான்னா அதரோஷ்டம்னு சொல்லிருக்கிறதுனாலேயே பிம்ப பல சாமிய ரூபம்னு சொல்லிருக்கிறதுனாலேயே உங்களுக்கு அது உத்தீபன விபாவமா ஆயிடுறது வெட்கம்ங்கிறது வெபிச்சாரி பாவமா இருக்கு ஆகையினால பரிபூஷிதா பரிபூஷிதா ரதிஹி இது வந்து ரசதா ஏத்தின்னு சொல்றா சில பேர் ஸ்ருங்கார ரசம் இருக்கு இந்த இடத்துலன்னு சொல்றா தத் அசத் இவரை பொறுத்தவரையில் விஸ்வநாதரை பொறுத்தவரையில் இந்த இடத்துல உங்களுக்கு அது கிடையாது ரதேகே உற்பத்தி க்ஷணே ஏவ ரதி உற்பத்தி ஆகரச்சே அது உத்தீபன பரிபோஷண யோகோ அசம்பவா அதுல உத்தீபனமும் இல்ல அதை போஷிக்க கூடிய சஞ்சாரி பாவங்களும் இல்லாத காரணத்தினால இங்க வெறும் ஸ்தாயி பாவத்தினுடைய ஒரு உத்போதம் மாத்திரம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம்
சரியா இப்போ வந்து ரசே சர்வேஷாம் ஏகத்வே சதி விபச்சாரி பாவஸ்ய பிரதானத்வம் ஓகே சரி இந்த ஒரு குட்டி அந்த காரிக்கைக்காக ஒரு செக்ஷன் எடுக்கிறார் ரசே சர்வேஷாம் ஏகத்வம் எல்லாமே ரசங்கள்ல வந்து எல்லாம் ஒன்னா கலந்து போயிட்டதுனால கூட ஆனா எப்படி அப்போ வியபிச்சாரி பாவங்களுக்கு மாத்திரம் பிரதானம்னு சொல்ல முடியும் ஏன்னா சஞ்சாரினா பிரதானானின்னு போட்டிருக்கிற இடத்துல தேன பிரதானீபூதஸ்யைவ வியபிச்சாரி பாவஸ்ய பாவத்வ பிராப்திஹி இதி பாவாதீனாம் சர்வேஷாமேவ ரசாதிபோதே ஏகீபாவேன விஷயதா உக்தா நது தத்ர வியபிச்சாரி பாவஸ்ய பார்த்தக்கியேன பிராதான்யம் அவகம்யதே சோ இந்த இடத்துல அவஹித்தாங்கிறது இருந்தா கூட சோ ஏவம் அது ஃபுல்லா படி சொல்றேன் ஏவம் பாதினி தேவர்ஷௌ இத்யத்ர அவஹித்தாயாஹ பிராதான்யம் கதம் இதி ஸ்வ உக்திம் பிரதி ஏவ விரோதம் ஆசங்கதே கிரந்தகாரஹ இப்ப வந்து ஒரு ஒரு கேள்வி ஜென்ரலி சஞ்சாரி பாவங்கள்னு இருக்கிறச்சே அந்த சஞ்சாரி பாவங்கள் பிரதானமா இருந்தாலும் மத்த பாவங்கள் நாமும் இருக்கோ இல்லையோ விபாவம் இருக்கு உத்தீபனம் இருக்கு அனுபவம் இருக்கு அதுக்கப்புறம் சஞ்சாரி பாவமும் இருக்கிறச்சு இது எல்லாமே சேர்ந்துதானே நமக்கு ரசத்துக்கு ஒன்னா கலந்து ஒரு ஒரு இது ஏற்படுறது அப்போ எப்படி வந்து ஏவம்பாதினி தேவர்ஷோங்கிற ஸ்லோகத்துல அவஹித்தாங்கிற ஒரு பாவத்துக்கு பிரதானம் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஆரம்பிக்கிறார் நனு பிராபணக ரசவது விபாவாதீனாம் ஏகா அத்த ஆபாசஹா ரசஹா இதி இதி தத்ர சஞ்சாரினஹா பார்த்தக்ய அபாவாத் கதம் பிராதான்யேன அபிவ்யக்திஹி பவதி உக்தஞ்ச கேள்வி இதுதான் தத சம்பலிதஹா சர்வஹா விபாவாதிஹி சசேதசாம் பிரபாணக ரச நியாயாத் சர்வியமானோ ரசஹா பவேத் பிராபணகங்கர்ச்சே பிரபாணகங்கர்ச்சே பானக ரசம் பானகத்துல இருக்கிற மாதிரி அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து அதுல வந்து ஒரே ஒரு விஷயகமாக ரசம் தானே வந்து அப்படி மேலோங்கி நிக்கிறது எல்லா விபாவம் முதலியவைகள் எல்லாமே சம்பளிதா சேர்ந்து சச்சேதசாம் சச்சேதசாம் சகிருதயர்களுடைய சர்வியமானஹா ரசஹா பவேது அவர்களால் ஆஸ்வாதனம் செய்யப்படுகின்ற ஒரு ரசமாக ஆகிறது எது போல அப்படின்னா பானக ரசத்தை போல பிரபாணக ரச நியாயாது அது போல ஒரே ஒரு ரசமா தானே நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ எப்படி நீங்க வந்து சஞ்சாரி பாவம் பிரதானம்னு சொல்லி அவஹித்தா மாத்திரம் அந்த ஸ்லோகத்துல இருக்குன்னு சொல்ற அப்படிங்கிறதுக்கு சமாதானம் சொல்றார் இந்த காரிக்கை என்னது மரிச்ச கண்டாதேகே ஏகீபாவே பிரபாணகே உத்ரேகா கஸ்யசித் குவாபி ததா சஞ்சாரிணா ரசே நம்ம எல்லாருமே அளவு போட்டா மாதிரி வந்து 5 கிராம் மிளகு போடணும் 5 கிராம் இது போடணும் ஏலக்காய் போடணும் 5 கிராம் இது போடணும் அப்படி போட்டு ஒருத்தருமே பண்றது கிடையாது சின்ன சின்ன ஒருத்தர் சமையல்ல ஒன்னொன்னு வசத்தியா இருக்கும் ஒன்னொன்னு குறைச்சலா இருக்கும் எங்காத்துல புளி கொஞ்சம் ஜாஸ்தி உங்காத்துல காரம் கொஞ்சம் ஜாஸ்தியும்பா அவாத்துல உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியும்பா ஏதோ ஒண்ணு வந்து மேலோங்கி நிக்கிறதா இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து எடுத்துக்கணுங்கிற அந்த அயம்பாவகா படிக்கிறேன் எதபி பிரபாணகே பானகத்துல கண்ட மரீச்சிகாதீனாம் கண்டங்கிறது கற்பூர கண்டம் மரீச்சிகா மிளகு இவைகள் எல்லாமே ஏகீபாவகா அவசியம் இவைகளினுடைய ஒற்றுமைங்கிறது வேண்டும் அவசியம்தான் கிந்து ஆனால் யதா தத்ர க்வசித் கண்டஸ்ய சில சமயம் கண்டம் ஜாஸ்தியா இருக்கலாம் க்வசித் மரீச்சிகஸ்ய க்வசித் ஆமலக்யாக சில சமயம் எச்சம் ஜாஸ்தியா இருக்கலாம் கொச்சித்து லவணசிய கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கலாம் அந்நியதமசிய அதிசயா அனுபூயதே ஏவ இது எல்லாம் இந்த லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ்ல ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தியா தோணதான் தோன்ற அது இருக்கதான் இருக்கும் ததைவ யத்யபி ரசே விபாவ அனுபாவ சாத்விக பாவ சஞ்சாரி பாவானாம் ஏகீபாவே சத்யபி ரசத்துல இந்த அத்தனை பாவங்களினுடைய ஏகீபாவம் ஒருங்கிணைப்புங்கிறது ஏற்பட்ட பொழுதிலும் என்ன தத்ர குவாபி ஏதாவது ஒரு விபாவம் வசத்தியா தெரியலாம் குவாபி சஞ்சாரினாக சில சமயம் குவாபி ஏவம் அந்நிய பிராதான்யேன பிரதீதி ஏவ சஹிருதயானாம்
சகிருதயனுக்கு வந்து இந்த ஸ்லோகத்துல விபாவம் வசத்தியா தோன்ற மாதிரி இருக்கு, இதுல வந்து சஞ்சாரி பாவம் வசதியா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் கூடி வந்து எல்லாம் பிரமாதமா இருந்ததுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு மாதிரி அத்தனையும் நிக்கலாம். பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன்ல ரசம் அங்க வந்து அந்த அனுபூதியில நிக்கலாம். அங்க அது எல்லா இடத்துலயும் அது இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ அதேவ உக்தம் சஞ்சாரிணா பிரதானானி இதி அத்தனை காபி விப்ரதிபத்தி. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டே வரவேண்டான்னு சொல்லி சமாதானம் பண்ணி முடிச்சு விடுறாரு இந்த இடத்துல. ரைட்டா? அடுத்த செக்ஷன் உங்களுக்கு ரசாபாசா, ரசாபாவாதீனாம் ஆபாசா, தட் இஸ் அனௌசித்திய பிரவருத்தம்னு சொல்ற. ரசாபாசஸ்ய லட்சணம் முதல்ல அனௌசித்திய பிரவருத்தத்துவம் ஆபாசோ ரசபாவயோஹோ. ரசஸ்ய ஆபாசா ரசாபாசா பவதி கிம் நாம ரசா இத்தஸ்மின் விஷயே வயம் சாகித்ய தர்பணஸ்ய திருத்தீய பரிச்சேதே ஆதோ ஏவ படித்தவந்தஹ. யது விபாவ அனுபாவ வ்யபிசாரிபிஹி சஹ்ருதயானாம் ஹ்ருதயே யஹ ரத்யாதி ஸ்தாயி பாவஹ அவிவ்யஜ்யதே அஸௌ ரசஹ இதி. ஏவம் ரசலக்ஷண அனுசாரம் யத்ர சம்பூர்ணத்வேன அவிகலத்வேன வா ரத்யாதி ரூப ஸ்தாயி பாவஹ அவிவ்யஜ்யதே தத்ர தூ ரசஹ பவதி. எந்த இடத்துல சம்பூர்ணமா உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்ந்து ரத்தியானது பரிமளிச்சு ஒரு உத்ரேகம் ஏற்படுறதோ அந்த இடத்துல ரசம்னு சொல்றோம். கிந்து ஆனால் எத்த சம்பூர்ண அபிவ்யஞ்சன சாமக்ரியாக நிரூபணம் நாஸ்தி, எங்க அந்த சாமக்ரி விசேஷங்கள் எல்லாமே இல்லையோ, அதுவா விகலத்வேன ஏகதேசேன ரத்தியாதி ரூப ஸ்தாயி பாவகா, ஒருத்தருக்கு மாத்திரம் ஒரு ஒன் சைட் லவ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சரியா? அதுவும் அதே பின்னாடி வந்து உங்களுக்கு சுங்கார ரசமா மாறலாம். முதல்ல வந்து நாயிகாவின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரத்திய மாத்திரம் வர்ணிச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல சுங்கார ஆபாசகான்னு சொல்லிட்டோம். அதே ஒரு பத்து பேஜுக்கு பின்னாடி நாயகனுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை சேர்ந்து பண்றாங்கறச்சு அந்த இடத்துல உங்களுக்கு சுங்கார ரசத்தினுடைய ஒரு ஏற்படும். அதனால ஆபாசகாங்கிறது நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த இன்டீசன்ட் எக்ஸ்போஷருங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது. இது ஆங்கிறச்சு ஈசத்து பாசத்தேங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். சரி, சற்று அங்க ரசம் இருக்கும்படியாக தோன்றுகிறது, கொஞ்சம் எல்லாத்தினுடைய ஒரு பரிபோஷமும் அங்க வந்து ஏற்படலன்னு அர்த்தம். சரியா? விகலத்வேன விகலம் சகலம்னு சம்பூர்ணம், விகலம்னா அங்கங்க கொஞ்சம் அங்கங்கள் கம்மியா இருக்கலாம், ஏகதேசேன ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய ரத்தியாதி ஸ்தாயி பாவா அபிவ்யஜ்யதே, ரதி முதலிய ஸ்தாயி பாவங்கள் தெரிகிறது. தத்ர அங்கு ரசசிய சர்வாங்கத்வேன ஆஸ்வாதன அபேக்ஷையா கிஞ்சித்து நியூனதா பவதி, அதை முழுமையாக ஆஸ்வாதனம் செய்வதை காட்டிலும் சற்று குறைவு குறைபாடை நம்ம கண்டுபிடிக்கிறோங்க. ஆகையினால் ஆபாசத்வாது ஈஷத்து பாசதே இதி காரணாது ரசாபாசகா பவதி. ரைட்டா? சாகித்ய தர்ப்பணத்துல இவர் என்ன இப்ப லட்சணம் கொடுத்திருக்கார், அனௌசித்ய பிரவருத்தத்வஹா ஆபாசஹ பிரவருத்தத்வே ஆபாசஹா ரசபாவயோஹோ. ரசன் பாவம் இவைகளினுடைய ஆபாசகாங்கிறச்சு அனௌசித்ய பிரவருத்தத்துவே, அனௌசித்திய பிரவருத்தத்துவம்ங்கிறச்சு ஒரு உச்சிதமான ஸ்தானத்துல இல்லாமல் இருந்ததுன்னா லோகசாஸ்திர விருத்தத்துவம்னு அர்த்தம். அனௌசித்யம்ங்கிறதுக்கு லோகசாஸ்திரத்துல விருத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் பிரவருத்தம். அதனால இவர் கொஞ்சம் டிஃபரெண்டா இது பண்ணுவார். எப்படின்னா திரியக்கதமான இருக்கக்கூடியதெல்லாம் பக்ஷி பறவைகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிங்காரத்தை வர்ணிச்சிருந்ததுன்னா அதை வந்து ரசாபாசம் விடுவார் இவர். பிரதிநாயகன் இடத்துல இருக்கிறதுன்னா ரசாபாசம், அது ஓகே, அது எல்லாரும் ஒத்துக்க கூடியது. திரியக்கதம்ங்கிறது இவர் ஒண்டி மென்ஷன் பண்ணிருக்காரு, இதுல வேற யாரும் மென்ஷன் பண்ணல. அது ஒரு பெரிய பாயிண்ட் இவரை பொறுத்தவரையில். இதுல வந்து வியாக்கியம் இந்த லக்ஷ்மி வியாக்கியால வந்து என்ன போட்டிருக்குன்னா யதாச்ச குவாபி அயோக்கிய இருக்கும் எங்கயோ இங்க கீழ இருக்கணும் இருக்கு யதாச்ச குவாபி அயோக்கியா லம்ப விஷயஸ்தாயி குவாபி வா பாவ மாத்திரஸ்ய ஆயோக்யா பாத்திர வித்தித்வம் ரசபாவயோ ஆபாசகா இதி பாவகா.
किं नाम अयोग्यत्वम् इति जिज्ञासायां समाददाति टीकाकारः अयोग्यत्वं च कदाचित् धर्मशास्त्र निषेधात् असंभावात् तत्त्वज्ञानः असमर्थत्वात् च ज्ञातव्यम् நிஷ்கர்ஷ லட்சணம் அது இருக்கட்டும் சோ இங்க வந்து யதாச்ச குவாபி ஏதாவது சில இடங்களில் அயோக்கிய ஆலம்பனம் யோக்கியம் இல்லாத ஒரு ஆலம்பன விபாவமா இருக்கலாம் இந்த இடத்துல இருக்கு இங்கன்னு தேடிட்டு இருந்தேன் ததாச்ச குவாபி இந்த இடத்துல இருந்து படிச்சுன்னு வரேன் இந்த கீழே இருக்கு கீழே ஆமா கீழே ஆமா சோ ததாச்ச குவாபி அயோக்கிய ஆலம்பன விஷய ஸ்தாயி குவாபிச்ச பாவமாத்திரஸ்ய அயோக்கிய பாத்திர பிரத்தித்வம் ரசபாவயோகோ ஆபாசா இதி பாவஹ சோ குவாபி சில இடங்கள்ல யோக்கியமான ஆலம்பன விபாவமா இல்லாத அனுச்சிதமான ஆலம்பன விபாவமா இருக்கலாம் அல்லது அனுச்சிதமான ஒரு பாவமாத்திரம் இருக்கலாம் ஒரு அயோக்கிய பாத்திர விஷயம் ஒரு அனுச்சிதமான ஒரு இன்னப்ரோப்ரியேட் கேரக்டர் இருக்கான் அவனிடத்துல இருக்கக்கூடிய பாவத்தை வர்ணிச்சிருந்தோம்னா அதுக்கு வந்து ஷிங்கார ஆபாசா அல்லது ரசாபாசா அப்படின்னு வர்ணிக்கிறோம் அதுல நிஷ்கர்ஷ லட்சணம் தூ அனுச்சித விபாவ ஆலம்பனத்துவம் ரசாபாவத்துவம் அது முக்கியம் ஒரு இன்னப்ரோப்ரியேட்டா ஒரு விபாவத்துவமோ இல்ல ஆலம்பன விபாவமோ உத்தீபன விபாவமோ அதற்கு தான் வந்து உங்களுக்கு ரசாபாசம்னு சொல்றோம் அனுச்சித விஷயத்துவம் பாவாபாசத்துவம் ச அனுச்சிதமான ஒரு விஷயத்தை கொண்டதாக இருந்ததுன்னா பாவாபாசம் அந்த அயோக்கியத்துவம்ங்கிறது என்ன வாட் இஸ் தட் இன்அப்ரோப்ரியேட்னஸ் அந்த இம்ப்ரோப்ரைட்டிங்கிறது என்னதுன்னா தர்மசாஸ்திர விருத்தமா இருக்கணும் தர்மசாஸ்திர நிஷேதாது தர்மசாஸ்திரத்துல நிஷேதம் பண்ணி இருக்கிற காரணத்தினால அசம்பவாது தத்துவஜான அசமர்த்தத்துவாது அது ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ண போறது இல்ல அப்படிங்கிற அதனால இங்க வந்து சொல்றார் இத வந்து இந்த ஸ்ருங்கார இதுக்கு வந்து ஸ்ருங்கார ரசாபாசா ஸ்ருங்காராபாசாக்கு வந்து அவர் பல இப்போ இது கொடுக்க போறார் அது என்ன ரசான சாமகிரியத்து ஏக தேசோபயோகித்தம் அனுச்சித்திய உபலக்ஷணம் இது பிரதர்ஷதே ஓஹோ அனுச்சித்யம் பவதி இல்ல உங்களுக்கு வந்து இப்போ இந்த செக்ஷன்ல என்ன பண்றாருன்னா அதை கன்சைஸா உங்களுக்கு கொடுத்துடுறாரு இப்போ ஸ்ருங்காரத்துல ரௌத்ரத்துல சாந்தம் ஹாஸ்யம்னுட்டு அத ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் தான் ஸ்ருங்கார ரசாபாசத்துக்கு போறார் சோ அதை படிச்சுடுறேன்னா ரசானாம் சாமக்ரி ரஹிதத்வே ரசத்தினுடைய ஒரு சாமக்ரி இல்லாத பொழுது ஏகதேச உபயோகித்வம் அனௌச்சித்ய உபலக்ஷணம் இது வந்து ஒரே ஒரு தேசத்துல மாத்திரம் இருக்கு சாமக்ரி முழுக்க இல்ல ரசத்துக்கு வேணுங்கிற சாமக்ரி முழுக்க இல்லங்கிறச்சு வாட் டஸ் இட் மீன் அப்படிங்கறத இங்க சொல்றார் ஸ்ருங்கார விஷயக்கமான ஒரு ரச ஆபாசம் எப்படி ஏற்படுறது தச்ச பால வியுத்பத்தையே ஏகதேசத்தக தர்சியத்தேங்கிறார் பால வியுத்பத்தையேனா நமக்கு வந்து சில இடங்கள்ல நமக்கு புரியாது அதனால அவர் வந்து விவரிச்சு இப்ப நமக்கு வந்து விஸ்வநாதர் சொல்றார் அதுல உபநாயக சம்ஸ்தாயாம் முனுகுரு முனி குரு பத்னி கதாயாம் ச பகுநாயக விஷயாயாம் ரதௌ ததா அனுபய நிஷ்டாயாம் வரிசையா எழுதியிருக்கார் அது கீழே உங்களுக்கு 1 2 3 4 போட்டு ஸ்ருங்காராபாசம் எந்தெந்த இடத்துல அப்படின்னுட்டு உங்களுக்கு லிஸ்ட் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ருங்காராபாசம் அனௌச்சித்யம் எங்க இருக்கலாம் நாயகம் விஹாய நாயகனை விட்டுட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து உபநாயக விஷயக்கம் உபநாயகன் இடத்துல இருக்கக்கூடிய ரதிபாவசி அபிவ்யஞ்சனே சதி உபநாயக இடத்துல ரத்திய காமிச்சான்னா அது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்ருங்கார ஆபாசா செகண்ட் டைப் ஆஃப் ஸ்ருங்கார ஆபாசம் எடுத்துட்டோம்னா முனி பத்னி விஷயகம் முனிவர்னுடைய ஒரு பத்னி இடத்துல இருக்கக்கூடிய ரதி அல்லது குரு பத்னியின் இடத்துல இருக்கக்கூடிய ஆசை இது ரெண்டாவது டைப் ஆஃப் ஸ்ருங்கார ஆபாசம் இது அனௌச்சித்ய பிரவர்த்தம் அதுக்கப்புறம் மூணாவது டைப் என்னன்னா பகுநாயக விஷயகம் பல நாயகர்கள் இடத்துலயோ அல்லது பகுநாயிகா விஷயகம் பல நாயிக்காவின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரதிபாவத்தை வர்ணிச்சிருந்ததுன்னா அது மூணாவது டைப் ஆஃப் ஸ்ருங்காராபாசம் நாலாவது டைப் என்னன்னா பிரதிநாயக விஷயகம் நாயிகாயாக
ஒரு வில்லன்ட இருக்கக்கூடிய நாயக நாயிகாவுக்கு வில்லன்ட இருக்கக்கூடிய ஒரு ரதி அல்லது நாயிகாவின் இடத்துல பிரதிநாயகனுக்கு வில்லனுக்கு ராவணனுக்கு சீதையின் இடத்துல இருக்கிற மாதிரி அது நாலாவது அஞ்சாவது டைப் இல்ல அஞ்சாவதுக்கு பதில ஆறுன்னு பாருங்க ஒன்னு ரெண்டு நம்பர் தப்பா போட்டிருக்கு அஞ்சாவது டைப் என்னன்னா அதம பிரகிருதி விஷயகம் அதம கேரக்டர்ஸ் இருக்கா ஒரு வேடுவன் வேடுவச்சி இவாளுடைய ஒரு இது ரத்திய வர்ணிச்சானா அதுவும் ஸ்ருங்கார ஆபாசகாங்கிறா ஏன்னா உயர்தர சகிருதையாளுக்கு அது வந்து ரசிக்காதுங்கிறதுனால அதையும் இதுல சேர்த்திருக்கா அதுக்கப்புறம் ஆறாவது வெரைட்டி என்னன்னா பசு பக்ஷி நிஷ்ட ரதிபாவசிய அபிவ்யஞ்சனே சதி பசுபக்ஷி நிஷ்டங்கிறச்சு இந்த இடத்துல ஸ்ருங்காரே அனௌச்சித்யம் திரியகதம்னு போட்டிருந்தார் இல்லையா அதம பாத்திர திரியகாதி கதே அப்படின்னு போட்டிருக்கு சோ திரியகங்கிறது தான் உங்களுக்கு வந்து பசுபக்ஷி விஷயகமான ரதி அதுதான் ஆறாவது விஷயகமான ஸ்ருங்காரே அனௌச்சித்யம் ரைட்டா இதுல ரௌத்ர அனௌச்சித்யே சதி ரௌத்ர ரசாபாசா பவதி ரௌத்ர விஷயகமான அனௌச்சித்யம் இருந்ததுன்னா ரௌத்ர ரசாபாசா அது எப்படி குருவாதிகத கோபே சதி குரு என்னிடத்துல ஒரு கோபம் இருந்ததுனால் குரு இடத்துல கோபத்தை காமிக்க முடியாது அப்போ அது ரௌத்ரத்துல இருக்கக்கூடிய அனௌச்சித்யம் எதிரி நேரத்துல கோபத்தை காமிக்கலாம் அஸ்வத்தாமா வந்து இப்ப பீம கிரீட்டினாம் எல்லாரையும் நான் வந்து ஒழிச்சு பாரு பாண்டவர்களையேன்னு சொல்றது ரௌத்ரம் இஸ் ஔச்சித்ய பிரவர்த்தம் தட் இஸ் ஃபைன் வெரஸ் தேவையில்லாத வந்து ஒரு குருவன் இடத்துல காமிச்சா இப்போ துரியோதனன் வந்து பலராமன் இடத்துல ஒரு கோபத்தை காமிச்சாருன்னா பலராமன் போருக்கே வரல ஆனா பலராமன் நீ என்னமா நீ வந்து கிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு கோபத்தை காமிச்சானா அது வந்து அனௌச்சித்ய பிரவர்த்தம் குரோதம் அனௌச்சித்யம் அதனால ரௌத்ர ஆபாசா பித்ர விஷயக்க குரோதம் அப்பா அம்மாவைய குறிச்சு ஒரு கோபத்தை காமிச்சோம்னா அது வந்து ரௌத்ர ரச ஆபாசா நம்ம காந்தல் காமிச்சுட்டுதான் இருக்கு கோழி அடிச்சு குஞ்சு சாகுமான ஒரு வச்சனம் சொல்லுவா அதனால அதெல்லாம் கிடையாது அது நாட் கவுண்டட் அது குழந்தை கோச்சுட்டா நமக்கு இன்னும் சிரிப்பா வருது வேற அதை பார்த்து சம்டைம்ஸ் நாம சொன்னதே தானே அதுகள் சொல்றது அதெல்லாம் எங்க இது தெரியுது நமக்கு கோபம் வரும்போது நமக்கு தெரியாது டக்குன்னு சொல்லிடுவோம் அதுகளுக்கு அது ஆல்ரெடி கம்ப்யூட்டர் போயாச்சு எனக்கே ஒன்னா டக்குன்னு அது வந்தோட நமக்கு ஆச்சரிய மறைச்சு இது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா சொல்லிதான் அது சொல்ல தெரியாது அதுகளுக்கு அடுத்தது சாந்தத்துல வந்து ஹீன நிஷ்டே எதா சாந்தே அனௌச்சித்யம் பவதி ததா சாந்தரச ஆபாசா பவதி நீச்ச விஷயக சமபாவசிய ஒரு நீச்சமான பாத்திரன் அவனுக்கு வந்து அவனுடைய லைஃபை எடுத்து பார்த்தோம்னா அவனுக்கு வந்து ஷமாங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது ஆனா திடீர்னு நடுவுல வந்து ஒரு கேரக்டரை வந்து வர்ணிச்சிருந்தாருன்னா கவி அது வந்து அனௌச்சித்ய பிரவர்த்தம் அது சரி கிடையாது அதனால சாந்த ரசசி அனௌச்சித்யம் எதி ஹாஸ்யே அனௌச்சித்யம் பவதி தர்ஹி ஹாஸ்ய ரச ஆபாசா புனஸ்ச குருவாதி விஷயக்க ஹாஸ்யம் குருவை வந்து பரிஹாசம் பண்றது அப்படிங்கறச்சு அதுவும் ஹாஸ்யம் அது வந்து அதெல்லாம் கிடையாது கொன்னுடுறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்றான்னா அது வந்து வீரரசத்துல ஒரு அனௌச்சித்யம் கிடையாது ஆமா அனௌச்சித்யம் பயானக ரசாபாசா எப்படின்னா உத்தம பாத்திர விஷயக பயவர்ணனம் உத்தம பாத்திரனா நம்ம வந்து கேரக்டரைஸ் பண்ணி துஷ்யந்தன் சொன்னோம்னா அவனுக்கு வந்து ஒரு மானை பார்த்து பயப்படுறான் சிங்கத்தை பார்த்து பயப்படுறான்னு வர்ணிக்க முடியாது அந்த இடத்துல அது வந்து பயானக ரசாபாசா ஏவமேவ கருணாதிஷு அனௌச்சித்ய பிரவிற்த்தே சதி கருணபாச கருணாபாசாதய பவந்தி ஏ அஸ்மாபிஹி ஸ்வயமேவ அவகந்தவ்யாஹ இத்தம் சாராம்சதா வக்ஷும் சக்யதே யத் எத்த விபாவாதீனாம் ஔச்சித்யம் பவதி தத்ரது ரசஹ பவதி எங்க விபாவம் முதலியவைகளுக்கெல்லாம் ஒரு ஔச்சித்யம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து ஔச்சித்யம் சொல்லலாம் ஏன்னா மத்த இடங்கள்ல அனௌச்சித்யமா பிரவர்த்தமா இருந்ததுன்னா அது வந்து ரசபங்கத்துக்கு காரணம் அதுதான் ரசாபாசகான்னு வேற இங்க சொல்லிடுறார் இது அனௌச்சித்யா திருதே நான்யது ரசபங்கசிய காரணம் இன்ப்ரொப்பரைட்டி இது கிடையாது உங்களுக்கு டெக்ஸ்ட்ல
ஆனா உங்களுக்கு வெறும் மெட்டீரியல்ல கொடுத்திருக்கார். ஆனந்தவர்தனம் துன்யாலோகத்துல சொல்லக்கூடியது இது. இது என்னன்னா அனௌச்சித்யா திருதே, ஔச்சித்யம் இல்லாத ஒரு விஷயத்துல ரசத்தை வர்ணிச்சிருந்தார்னா அதுதான் ரசபங்கத்துக்கு காரணம். ரசம்ங்கிறதே அந்த இடத்துல ஏற்பட முடியாது அப்படின்னு சொல்லி இதுல ஆக்சுவலி இவர் வந்து குழப்பறார். இந்த டெக்ஸ்ட் படி நீங்க எடுத்துருங்கோ, ஆனா வந்து இந்த ஒரு செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளீனா பிரிச்சு நமக்கு வந்து துன்யாலோகத்துல சொல்லிடுவர். அதனால நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்கோ. வெறும் எக்ஸாம்பிள். அப்ப இந்த 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 ஔச்சித்யம் இதே வேண்டாம், ஃபுல்லாவே வேண்டாம். ஔச்சித்யம் செக்ஷன்ல வந்து நீங்க இவ்வளவு தூரம் வேண்டாம். அதுல வெறும் எக்ஸாம்பிள்ஸ் பாத்துட்டேன்னா போறோம். ஸ்ருங்காராபாசகாக்கு எக்ஸாம்பிள் பாத்துக்கணும். அந்த மாதிரி வீர ரௌத்ரம் வீரம் ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கணும். இப்ப சிங்கார ரசாபாசம்னா அந்த சூர்பண கதை கூட சொல்லலாம் இல்லையா? ஆமா சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அது வந்து அவர் அவர் ஷீ இஸ் ஒன்லி திங் ஷீ பர்சன் ஹூ இஸ் விச் இஸ் நாட் அட் ஆல் அதுல இருந்து சிங்காரன்னு சொல்ல முடியாது, ரத்தினும் சொல்ல முடியாது அந்த இடத்துல. கரெக்ட். சோ அது சிங்கார ரசாபாசம். ஆமா. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். சுவாமி முக்ததரோ வனம் கனம் இதம் பாலாஹம் ஏகாக்கினி க்ஷோணீம் ஆவ்ருணுதே தமால மலின சாயா தமசந்ததிஹி தன்மே சுந்தர முஞ்ச கிருஷ்ண சஹசா வர்த்மேதி கோப்யா கிரஹா ஸ்ருத்வா தாம் பரிரப்ய மன்மத கலா சக்தோ ஹரிஹி பாது வஹா. அதாவது உபநாயக நிஷ்டத்துவே அந்த ஸ்ருங்காராபாசத்துக்கு ஆறு வெரைட்டி சொன்னார். ஆறு வெரைட்டில ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா உபநாயகன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரதி. ஒரு கோபி கண்ணன் இடத்துல பேசுறா, இந்த பாரு என்னுடைய சுவாமி முக்த தரகா, அவன் ரொம்ப இன்னசென்ட் என்னுடைய கணவன். ஒரு கோபி சொல்றா கண்ணன்ட்ட, சுவாமி முக்த தரகா என்னுடைய கணவன் வந்து ரொம்ப இன்னசென்ட். இதம் வனம் கனம் இந்த இது இருக்கு, காடு வந்து ரொம்ப திக்கா இருக்கு. பாலா அகம் நானும் வந்து குழந்தை, அதாவது குழந்தைன்னா நான் சின்னவ யங்கா இருக்கேன். ஏகாக்கினி தனியா வேற வந்திருக்கேன், கூட சக்கிகளோட வரல. க்ஷோணியும் ஆவருணத்தே இந்த பூமி ஃபுல்லா வந்து தமால விருட்சங்களுடைய ஒரு சாயா நிழல் ஆனது, அதுல இருந்து வரக்கூடிய இருட்டு கோர்வை இங்க வந்து பூமிய பரப்பின் இருக்கு. தமஸ் சந்ததிஹி இருட்டினுடைய கோர்வை, ஒரு சந்ததி வரிசை, அது வந்து என்னன்னா தமால மலின சாயா, தமால தமால விருட்சங்கள்னால கருமையான ஒரு சாயா நிழலை கொண்டதாக ஒரு நிழலானது இந்த பூமியை ஆபிரத்தே பூமியை சுற்றி பரவி இருக்கு. தது ஆகையினால் தஸ்மாத் காரணாது ஹே சுந்தர கிருஷ்ண முஞ்ச மே முஞ்ச என்னை விட்டுடு, நான் சீக்கிரம் போறேன். சஹசா வர்த்தம என்னுடைய வழிய மறுக்காத நீ, மறைக்காத என் வழிய நீ கிளம்பிடும், நான் கிளம்பணும் போகணும், என் கணவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு அவன் சொல்றா. இது கோப்யா கிரஹா ஸ்ருத்வா, கோப்யாகா இந்த கோபியினுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஹரிஹி கண்ணன் என்ன பண்றான்னா மன்மத கலா சக்தஹா, மன்மதனுடைய கலைகள்ல அத்தனத்திலையும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணனானவன் தாம் பரிரப்ய சடார்னு அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அப்பேற்பட்ட ஹரிஹி வஹா பாத்து உங்களை காப்பாற்றட்டும். இந்த இடத்துல வந்து உபநாயகன் காமிக்க கூடிய கிருஷ்ணனை குறித்து கோபி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இங்க இல்லையா. அதனால இந்த இடத்துல வந்து அனேன பிரகாரேன இல்ல இல்ல எங்க ஸ்ருங்காராபாசகா அனுச்சித்யம் வந்து சிங்காரத்துல இங்க வந்து இந்த கோபி வந்து ஹஸ்பண்ட விட்டுட்டு she comes here and she is talking to கண்ணன். அதுதான். சோ கோப்யாஹ நாயிகாயாஹ கோப்யாஹ உபநாயக கிருஷ்ண விஷயகாயாஹ ரதேஹே பிரதிபாதனாத், கிருஷ்ண விஷயகன் இடத்துல இருக்கக்கூடிய ரதிய காண்பிச்சிருக்கிறதுனால சுங்கார ஆபாசகா வர்த்ததே. இது வந்து ஒரு உபநாயகன் இடத்துல இருக்கக்கூடிய ரதி. அடுத்த ஸ்லோகம் பார்த்தோம்னா பகுநாயக நிஷ்டத்வே யதா, பல நாயகர்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரதி. இதுவும் ரெண்டாவது டைப் ஆஃப் ஸ்ருங்காராபாசம். அது என்ன, வெறும் ரெண்டே ரெண்டு லைன் கொடுத்திருக்கார். காந்தாஸ் புவன திருதையே அபி மன்யே ஏஷாம் கிருதே சுதனு பாண்டுரயம் கபோலஹா. ஹே சுதனு,
ஒரு புருஷன் வந்து பல நாயக நடத்துல ஆசக்தி உடைய ஒரு நாயிக்கா அவ அட்ரஸ் பண்ணி அவன் சொல்றான், கஷ்டித்து புருஷா பகுநாயக ஆசக்தாம் நாயிக்காம் சம்போத்திய கதையதி ஹே சுதனு, அழகான சரீரத்தை கொண்டவளே அயம் கபோலகா, உன்னுடைய இந்த கண்ண பிரதேசமானது அப்படியே வெளிர்ந்து போயிருக்கு, எவர்களுக்காக வெளிர்ந்து போயிருக்கோ, ஏஷாம் கிருதேன புளூரல் யூஸ் பண்றாரு அந்த இடத்துல, அதனால பல நாயக்கனிடத்துல அவளுடைய ஆசை இருக்குங்கிறதுக்காக சொல்றார். சோ ஏஷாம் கிருதே, எந்த நாயக்கர்களுக்காக உன்னுடைய அயம் கபோலகா, உன்னுடைய இந்த கன்னமானது பாண்டுகு அப்படியே வியோகத்தினால விரகத்தினால அப்படியே வெளிர்ந்து போய் இருக்கோ, புவனத்ரிதையே அபி, இந்த மூன்று உலகத்திலும் தேயேவ நாயகாக, அவர்கள் தான் நாயகர்கள், அந்த நாயகர்கள் தான் காந்தாகா, ரொம்பவும் அழகா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். யார் யாருக்கெல்லாம் உன்னுடைய கன்னமானது வெளிர்ந்து போயிருக்கோ அவர்களிடத்துல உனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, அவர்கள் தான் காந்தர்கள்னு நான் வந்து தீர்மானம் பண்றேன்னு ஒரு புருஷன் சொல்றான். சோ இது வந்து பகுநாயக நிஷ்ட ரதிங்கிறதுனால இந்த இடத்துல ஸ்ருங்கார ஆபாசா ரைட்டா. இதனுடைய பூர்வார்த்தத்தை கீழே போட்டிருக்காரு, அது நமக்கு வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீச்ச பாத்திரத்துல இருக்கிறது வருது.